Hola, Hola, Jinset. Jinset. Ah, por la Hola, dachi. Por Jinset. la dachi. Más ánimo, Madam, dachi, rompo por la de madam. Es la mola garcha, el chital, me lo portan, madam. Tapu de la madam. Tapu de la madam. Ya primero, anbu no unime, madam. Ni a de cuál pedir la. Ni a mola garcha, la. இல்லைங்க சார், நாங்கள் அரைச்சது இல்லைங்க, அரைச்சதை பார்த்துருக்கேங்க ஏன் சார். மேடம் அரைக்கிறாங்க? அரைச்சி அரைச்சி எப்படி மேடம் தலைமையில போறா? அவங்க அங்கே எரியும் மேடம். ஐயோ கடவுளே கடவுளே, ஆமாங்க சார். என்ன மேடம் இவங்களாம்? சரி மேடம், ஒரு மாதம் எத்தனை 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 மிளகா விற்பாங்க மேடம்? அங்கே காஞ்ச மிளகா. அது தெரியலைங்க சார். சொல்லுங்க மேடம், என்ன மேடம் பிரச்சனை சொல்லுங்க. அதாங்க சார், எனக்கு 13 சோல் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க சார். இப்பெல்லாம் ஒன்றும் இல்லையா? அப்போ அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆமா, கிளியர் பண்ணிட்டேன். அப்புறம் இப்போ மேம் பெயின் வந்து அல்சரும் எனக்கு இருக்குங்க சார். இப்போ ரெண்டு சைடும் அல்ல வலி பெயின் இருந்துட்டே இருக்குங்க சார் அல்சர் எனக்கு. இருக்கு வரைக்கும் நீங்க என்ன சாப்பிடுங்க? அல்சருக்கு என்ன பாட்டு சாப்பிடுங்க? சாப்பாடு இட்லி, அது தவிர எதுவுமே சாப்பிட முடியுது இல்லைங்க சார். மேடம் இட்லியே விடுங்க மேடம். ஐயோ எல்லாம் புளிப்பு மேடம். சரிங்க சார், காரம் இல்லாம தான் சாப்பிடுறேங்க சார். அதை தவிர எது சாப்பிட்டாலும் பெயின் ரொம்ப அதிகமாயிருதுங்க சார். பெயினே தாங்க முடியுது சரி, இல்லைங்க செம்பருத்தி சார். பூ, செம்பருத்தி பூ இருக்கா? இருக்குங்க சார், எங்க இருக்கு? வீட்டில் இருக்குங்க சார். நீங்க என்ன பண்ணுங்க, செம்பருத்தி பூ வந்து ஒரு 5 பூ சாப்பிட முடியுமா? நானும் பசியாதைக்கு சரிங்க சார். சரிங்க சார். புளியெல்லாம் சாப்பிடக்கூடாது. சரிங்க சார். இட்லி தோசைலாம் விடுங்க. சரிங்க சார். இதெல்லாம் விட்டா தான் நம்ம மாற போகுது மேடம். சரிங்க சார். மாற முடியுமா? சரிங்க சார். அப்புறம் தண்ணி வந்து ரொம்ப யூஸ் பண்றதுக்கு தோணிட்டே இருக்குங்க சார். குளிக்க கூட முடியாது இல்லைங்க சார், அந்த அளவுக்கு பெயின் இருந்துட்டே இருக்குங்க சார். ஹலோ. ஆமாம் மேடம். அதாங்க சார், தண்ணி வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு தோணிகிட்டே இருக்குங்க சார். என்ன தண்ணி மேடம்? சும்மா வாட்டர் தாங்க சார், மோந்து சும்மா ஊற்றிக்கிட்டே இருக்கேங்க சார். எங்கே ஊற்றுறீங்க? சும்மா இந்த ஹேண்டெல்லாம் வாஷ் பண்ண போனால் சும்மா மோந்து ஊற்றிட்டே இருக்க தோணிகிட்டே ஓ, இருக்குங்க சார். ஓசிடி மேடம், ஓசிடி. ஆமாங்க சார். அது யார் உங்களுக்கு ஓசி, யார் சொன்னாங்க ஓசின்னு சொன்னாங்களா உங்களுக்கு யாராச்சும்? இல்லைங்க சார். ஐயோ எப்படி மேடம் உங்களை ஹெல்ப் பண்ணுறது? என்ன பண்றேனே தெரியலைங்க சார். இப்போ பெயின் ரொம்ப, எது சாப்பிட்டாலும் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்குங்க சார். பெயின் கண்ட்ரோலே பண்ண முடியுது இல்லைங்க. அங்கே பிவிசி சார் யார் மேடம் இருக்கா? சாமு அவங்க இருக்காங்க சார், சாமு மேடம் இருக்காங்க. சரி, அவங்கள கூப்பிடுங்க, அவங்க அழகாக சொல்லி கொடுப்பாங்க மேடம். நான் சொன்னேன் சொல்லுங்க. சரிங்க சார். இது ரொம்ப, அப்போ இது ரொம்ப அங்கே சிம்பிள் சாப்பாடு கூப்பிட்டு மாத்திரம். கிளாஸ் போறேன்னு சொல்லி வர சொன்னாங்க சார். என்ன மேடம்? அப்புறம் எனக்கு ரொம்ப பெயின், கிளாஸ் போறேன்னு சொல்லி 2 வர சொன்னாங்க சார் என்னைய. ஆனா என்னால போவே முடியலைங்க சார், பெயின் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்ட்டு என்னால போவே முடியலைங்க. அப்பா மிஷின் எல்லாம் அதிகமா படிக்கவே முடியறது இல்லைங்க சார். ஹீலிங்கும் பண்ண முடியுது இல்லைங்க, எதுவுமே பண்ண முடியுது இல்லைங்க சார். என்ன மேடம் இது? சரி மேடம், ஒரு மாதிரி டிப்ரெஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமாம், ஓகே. நீங்கள் அவங்களை கூப்பிடுங்க மேடம். அவங்க கூப்பிடு, கல்யாணம் பண்ணிட்டீங்களா? இல்லைங்க சார். என்ன வயசு உங்களுக்கு இப்போ? 28ங்க சார். சரி சரி, நல்ல நல்ல வயசு உங்களுக்கு. இவ்வளோ பிரச்சனை இருக்கு, இவ்வளோ பிரச்சனை இருக்கு. யார் பக்கத்தில் பேசி கொடுக்குது? யார் இது? அம்மாவா? அம்மாங்க சார். ஆமாங்க சார். போனை கொடுங்க போ அம்மா கிட்ட. சரிங்க சார். அப்புறம் ஒவ்வொக்காய் ரொம்ப டென்ஷன் ஆகி ரொம்ப மேடம் ஃபோன் அம்மா வந்து கொடுங்க. ஒரு மாதிரி ஆயிரும். ஃபோன் அம்மா, சரிங்க. ஃபோன் அம்மா கொடுங்க. ஹலோ. ஹலோ மேடம். சார் மேடம், அந்த வயிற்று வலி ஏன் வருதுன்னா கேஸ்ட்ரிக்னா சாப்பாடுனால தான். சரிங்க. புளியை சாப்பிடக்கூடாது. சரிங்க. கோபி குடிக்கக்கூடாது. அதெல்லாம் அதெல்லாம் சாப்பிட்றது இல்லைங்க. இப்போ சாப்பிடல மேடம். இது மூணு சாப்பிடணும் தானே? ஆ, ஒன்று உங்கள் டாக்டருக்கு ரொம்ப ரொம்ப நெகட்டிவ் எனர்ஜி வருது. சரி. ஆ, எல்லாம் உங்கள் குடும்ப சண்டை, உங்கள் குடும்ப சண்டை போட்டுருக்கீங்களா?
இவதான் கொஞ்சம் சண்டை போடுவாளுங்க. இல்ல ஃபேமிலில உங்க ஃபேமிலில பிரச்சனை இருக்கா மேடம்? என்ன பிரச்சனை இருக்கா? மகாதான் சண்டை போடுவாளுங்க. என்ன சண்டை போடுவாளுங்கலாம்? ஏதோ ஒண்ணு பேசுவாளுங்க, இவதான் சண்டை போட்டு இருப்பாளுங்க. உங்களுக்கு எத்தனை மகள்? உங்களுக்கு எத்தனை மகளுங்க உங்களுக்கு? எங்க எனக்கு ஒரே பொண்ணுதான் சார். பையனுங்க? பையன் ஒருத்தன் நிக்கிறானுங்க. சரி சரி மேடம், கொஞ்சம் சாப்பாடு பார். செம்பருத்தி பூ வந்து ஒரு 4 பூ சாப்பிடணும். சரி, 4 பூ அண்ணாவுக்கு காலங்க சாப்பிட்டு இந்த பருப்புலாம் பருப்பு சாப்பிடலாம் விடணும் மேடம். பருப்புலாம் விட்டுணும். சரி, அப்படி வேணுமா ஆட்டா தோசை? ஆட்டா மாவில், ஆட்டா மாவுனா நல்லா இந்த வெள்ள மாவில், இந்த பராட்டா செய்கிற மாவில், பராட்டா மாவுலாம் முடியாது. சரி, கொஞ்சம் சாப்பாடு ரொம்ப மாற்றணும் மேடம். சாப்பாடு ரொம்ப மாற்றணும். நல்லா மென்று சாப்பிடணும், நல்லா மென்று சாப்பிடணும். அப்புறம் அந்த வாண்ட், அந்த ஹீலிங் வாண்ட் இருக்கா அவங்கள்ட்ட? ஹீலிங் வாண்ட் இருக்கா? அந்த வாண்டை வச்சு நல்லா வயிற்ற ஹீல் பண்ண முடியுமா? சக்தி கோலே எவ்வளோ சக்தி கோலே எவ்வளோ சக்தி தேவைப்படுதோ அவ்வளோ சக்தி கொடுத்து என்னோட எங்கள் மகளோட வயிறு குணப்பில் அப்படியே சுற்றணும், அவளே சுற்றணும். இந்த யூடியூப்லலாம் நான் போட்டு யூடியூப்லலாம் போட்டிருக்கேன் மேடம். யூடியூப்பில் வயிற்று தமிழில் தமிழில் போட்டிருக்கேன் வயிற்றுலின்னு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் போயிட்டு அதை பார்த்து செய்யணும், முடியுமா? சரி, நான் பண்ணி விட்டுங்களா சார்? நீங்களும் பண்ணலாம், அவளும் பண்ணலாம், ரெண்டு பேரும் பண்ணி செய்யலாம், அவளுக்கு செய்யலாம். சரி ஓகே மேடம், செஞ்சுட்டு சாமுவை கூப்பிடுங்க, அவங்க அழகாக சொல்லி கொடுப்பாங்க. சரியா? சரி ஓகே மேடம், பாய். சரி.